ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெறும் 30 நிமிஷத்தில் 500 கலோரிகளை இருக்கக்கூடிய 5 முக்கியமான உடற்பயிற்சிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனா தொற்று காலத்தில் நம்மளோட இயல்பு வாழ்க்கையானது ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. மேலும் வீட்டிலிருந்தே பணிபுரிய ஆரம்பிச்சாச்சு. இதனால் உடல் எடையும் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு வராங்க. உடல் எடையை பிரச்சனைன்றது உலகம் முழுக்க பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. முதல்ல வந்து கலோரியை எரிக்கணும் அப்படின்னும் போது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கோ இல்லை குறைக்கிறதுக்கோ பல வழிகளை பின்பற்றிட்டு வராங்க. மக்கள் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வந்து உடற்பயிற்சி தினமும் செய்யறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. குறிப்பா இந்த மாதிரி பொது முடக்கம் காலத்துல அதிகமான மக்கள் வீட்டில இருந்ததால அவங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி மட்டுமே நம்பி இருந்தாங்க. உடல் எடைக்கு முக்கிய காரணமா இருக்கிறது தான் கலோரி. எடையை குறைக்கிறதுக்கு உடல்ல இருக்கக்கூடிய கலோரிகளை எரிச்சு ஆற்றலாம் மாற்ற வேண்டியது முக்கியமான விஷயம். அதுக்கான சில குறிப்பிட்ட உடற்பயிற்சிகள் இருக்கு. அவை கலோரிகளை அதிக அளவுல எரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை செய்யறது மூலியமா 30 நிமிஷத்துல 500 கலோரிகள் வரைக்கும் எரிக்க முடியும். அதுல முதலாவதா ரன்னிங். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் சிறந்த பயிற்சியா இருக்கிறது ரன்னிங் தாங்க. மேலும் இது ஒரு எளிய பயிற்சின்னு கூட சொல்லலாம். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்லை. அதனால உடற்பயிற்சி மூலியமா கலோரியை எரிக்க நினைக்கிறவங்க பார்க் மாதிரியான இடங்கள்ல போயிட்டு ஒரு 30 நிமிஷம் ஓடினாலே போதும். முதல்ல மெதுவா ரன்னிங் ஆரம்பிங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டுங்க. வேகத்தை மாத்தி மாத்தி ஓடுறது ரொம்பவே நல்லது. ஆரம்பத்துல உங்களுக்கு வசதியா இருக்கக்கூடிய வேகத்துல ஓடுங்க. ஓடும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆரம்ப கட்டத்துல ஓட முடியலன்னு கஷ்டப்பட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க வாக்கிங் போறதே ரொம்ப நல்லது. அதுலயும் ஜாக்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட். அதனடா ஸ்டெப்ஸ் ஒர்க்னு கேட்குறீங்களா? அதாவது படிக்கட்டில் ஏறி இறங்கக்கூடிய உடற்பயிற்சி தாங்க அது. நம்மள பெரும்பாலான மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் படிக்கட்டில் ஏறுறது மூலம் மட்டுமே கலோரியை குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, படிக்கட்டில் ஏறும்போது கையில் ஏதாச்சும் வெயிட் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ், அதாவது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், இல்லைனா கம்மியான வெயிட் இருக்கக்கூடிய தம்பிள்ஸை பிடிச்சிக்கிட்டு ஏறி இறங்குனீங்கன்னா இன்னும் சூப்பர். சீக்கிரத்தில் உங்களோட உடலடையை குறைய ஆரம்பிக்கும். மூணாவது கார்டியோ ஒர்க் அவுட். நீங்கள் ஷார்ட் டைம் பீரியடில் அதிக கலோரிகள் எரிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார்டியோ ஒர்க் அவுட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிற்சின்றது உங்களோட உடலோட கொழுப்பை சீக்கிரமாக எரிக்கிறதுக்கு உதவுது. கார்டியோ பயிற்சிகளோட இன்னும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் ஓடுறது மூலிமா உங்களோட உடல் எடையை சீக்கிரமாக குறைக்க முடியும். இந்த பயிற்சியோட கூடவே 12 ஸ்குவாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். நீ புஷப் கூட செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒர்க் அவுட் செய்ய முடியாதவங்க சுலபமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு செய்யக்கூடிய பயிற்சிகளாக இருக்குது. மூணாவது ஃப்ளைமெட்ரிக் பயிற்சிகள்னு சொல்லலாம். இந்த பயிற்சிகள் வந்து கலோரிகளை எரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தசைகளை உருவாக்கத்துக்கும் உதவக்கூடிய பயிற்சிகளாக பார்க்கப்படுது. இதுக்கு குறிப்பிட்ட அளவில் நீங்கள் இந்த பயிற்சிகளை தினமும் செய்யணும். மேலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பயிற்சிகளை வேகமாக செய்ய ட்ரை பண்ணணும். இதில் ஒவ்வொரு பயிற்சியும் 12 முறை செய்யறது ரொம்பவே நல்லது. இந்த உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யறது மூலியமாக கலோரிகளை சீக்கிரத்தில் எரிக்கிறதோட வலுவான தசைகளையும் பெற முடியும். நிச்சயமாக இந்த பயிற்சிகள் உங்களோட அதிக அளவு கலோரிகளை எரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 நிமிஷத்தில் அதிக கலோரிகளை எரிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது தாங்க. அதை நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய வேகத்தை பொறுத்து தான் மாறுது. அடுத்ததாக கிராஸ் ஸ்டாப்ஸ். இந்த பயிற்சியை செய்யறதுக்கு உங்களோட 2 கைகளையும் தம்பலோ இல்லை ஏதாச்சும் வெயிட் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த உடற்பயிற்சியில் 2 கைகளாலையும் 2 பக்கம் தம்பலையோ இல்லை வந்து வாட்டர் பாட்டிலையோ பிடிச்சிக்கிட்டு தலைக்கு மேலே ஒரு ஓரமாக தம்பலை பிடிச்சிக்கணும். உங்களோட உடம்பை வளைச்சி உடலை வளைச்சி தம்பிள்ஸை தொடக்கி கீழே இடது பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணணும். இந்த முறையை நீங்கள் 8 முறை செய்யலாம். அடுத்ததாக ஃபாலிங் புஷப். இது ஒரு வழக்கமான புஷப்பில் வந்து கொஞ்சம் மாறுபடும். இந்த புஷப் முறையை தினமும் 8 புஷப்பாக நீங்கள் 3 செட்டாக செஞ்சுட்டு வருது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் நாம் பார்த்தா இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் உங்களோட உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை சீக்கிரத்திலே குறைக்கும். ஸோ இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடி செய்யறதுன்றது உங்களோட உடல் எடையை ஒட்டுமொத்தமாக குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.